வணக்கம் பயோஃப்ளாக் சொந்தங்களை, மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீன்கள் எவ்வளோ விடணும், எத்தனை டயாமீட்டருக்கு எத்தனை மீன்கள் விடணும், எத்தனை லிட்டருக்கு எத்தனை மீன்கள் விடணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பயோஃப்ளாக் தொழில்நுட்பத்தில் ரொம்ப ரொம்ப பார்த்திங்க அப்படின்னா மேஜராக மிஸ்டேக் ஆகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு டாபிக் இருக்குது என்னென்னா, பயோஃப்ளாக்னு நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம் அப்படின்னா, ஒரு கான்செப்ட் கரெக்ட் தான், பட் நம்ம அதீதமாக நம்பிக்கிட்டு இருக்க ஒரு பெரிய உண்மை என்னென்னா, குறைந்த இடத்துல அதிக மீன்களை வளர்க்கலாம், ஸோ ஹை டென்சிட்டி ஃபிஷ்ஷு அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஸோ அது கரெக்ட் தான். ஸோ அந்த ஹை டென்சிட்டி ஃபிஷ் அப்படிங்கிற அந்த டென்சிட்டி என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம தீர்மானிக்கிறதுல தவறிடுவோம், சரிங்களா? ஸோ இப்போது ரேண்டமாக நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறோம். நாலு டயாமீட்டராக எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 1200 1800 வரைக்கும் மீன்களை விடுவாங்க. ஸோ இது வந்து சரியான ஒரு ரேஞ்சு தான், இல்லை அப்படின்னு நம்ம இருக்கலை. ஸோ இது எங்கே மாறுபடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களுடைய தண்ணீரின் தன்மையை பொறுத்து இது மாறுபடும். ஸோ டென்சிட்டினா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும், சரிங்களா? ஸோ டென்சிட்டி அப்படிங்கிறது அடர்த்தி அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? இப்போ அடர்த்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனுடைய அடர்த்தி, அதுக்கு மாறாகவே உங்களுக்கு தண்ணீருடைய அடர்த்தி, ரைட்டுங்களா? ஸோ மீனுடைய அடர்த்தியையும் நம்ம பார்க்கணும், தண்ணீருடைய அடர்த்தியையும் பார்க்கணும். ஸோ பயோஃப்ளாக் கான்செப்டில் இந்த ஹை டென்சிட்டி அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, தண்ணீரின் அடர்த்தி அப்புறம் மீனுடைய அடர்த்தி, ரைட்டுங்களா? ஸோ ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணீருடைய அடர்த்தி வந்து மிகவும் குறைவாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மீன்கள் அதிகமாக விட்டால் எந்த ஒரு ப்ராப்ளமும் வரப்போகிறதில்லை. ஸோ இதே மாதிரி குறைவான டென்சிட்டி உள்ள ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா 1800 மீன்கள், 2000 மீன்கள் விட்டு சக்ஸஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதே 1800 2000 அளவுள்ள அந்த மீன்களை என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளும் நம்ம இடத்துல போடுவோம், அப்போ ஃபெயிலியர் ஆகிடும், ரைட்டுங்களா? ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்த இடத்துல அந்த டென்சிட்டி, அவங்களுடைய வாட்டரோட டென்சிட்டி அப்படிங்கிறது வேறு விதமாகவும், உங்களுடைய தண்ணீர், அதாவது நீங்கள் உங்கள் இடத்துல என்ன போர் வாட்டர் எடுக்கிறீங்களோ இல்லை உங்களுடைய வாட்டர் சோர்ஸ் என்ன இருக்கோ அதோடய டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கிறது தான் இதுக்கு காரணம். இந்த விஷயம் தெரியாமல் எல்லோரும் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, ஸோ ஹை டென்சிட்டி ஃபிஷ் நம்ம ஸ்டாக் பண்ண போகிறோம், இதுதான் பயோஃப்ளாக்கோட கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டமேனிக்கு என்ன பண்ணிவிடுவாங்க அப்படின்னா, இது மாதிரி ஏதாவது ஒரு தப்பு பண்ணிவிடுவாங்க, ரைட்டுங்களா? ஸோ ஒரு நண்பர் ஒருத்தவர், அவர் நம்மக்கிட்ட தொடர்பு கொள்ளும் பொழுது ஒரு விஷயம் சொல்லியிருந்தா போல், அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2 டயாமீட்டர் போட்டிருக்காரு, அதில் 1000 ஃபிஷ் விட்டுருக்காரு, ரைட்டுங்களா? ஸோ 4 டயாமீட்டர் போட்டிருக்காரு, அதில் வந்து 4000 மீன் விட்டுருக்காரு, ரைட்டுங்களா? ஸோ என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஹை டென்சிட்டி ஃபிஷ்ஷு ஸ்டாக்கிங், நான் ஒரு இடத்துல இப்படி போனேன், இதை சொன்னாங்க, கைட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட், அது உண்மை தான், இல்லைன்னு சொல்லலை, ஏன்னா அது சக்ஸஸும் பண்ண முடியும். பட் உங்களுடைய அளவுக்கு, உங்களுடைய தண்ணீரோட அளவுக்கு வாட்டர் பாராமீட்டர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத இதுல ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா கருதப்படுது, ரைட்டுங்களா? ஸோ இப்போ நம்ம ஒரு விஷயத்தை நல்லா கிளியரா தெரிஞ்சுக்கிட்டோம், என்ன அப்படின்னா, டென்சிட்டி அப்படிங்கிறது மீனுக்கும் இருக்கு, நம்மளுடைய வாட்டருக்கும் இருக்கு. ஸோ இந்த 2 டென்சிட்டியும் சேர்த்து தான் நம்ம டோட்டலா ஹை டென்சிட்டி மீன் வளர்ப்பு, அதாவது பயோஃப்ளாக் முறையில் அதிக அடர்த்தியில் மீன் வளர்க்குறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த ஒரு விஷயத்தில் நம்ம கிளியராக ஆகிட்டோம், ரைட்டுங்களா? ஸோ ரைட், இப்போது நான் எவ்வளோ மீன் விடணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும், ரைட்டுங்களா? ஸோ நான் தொட்டி போட்டிருக்கேன், இப்போ நான் தொட்டி போட்டவொன்னு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற கொஸ்டின் எல்லோருடைய மனசுலையும் வரும், ரைட்டுங்களா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய தண்ணீரோடைய அடர்த்தியை பார்க்கணும், சரிங்களா? ஸோ தண்ணீரோடைய அடர்த்தி எதை பொறுத்து அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிடிஎஸ், ரைட்டுங்களா? டிடிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டோட்டல் டிசால்வ்டு சாலிட், ரைட்டுங்களா? ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, டிடிஎஸ் அப்படின்றத சொல்லுவோம். அதனால் டிடிஎஸ் வேல்யூ நமக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படும், ரைட்டுங்களா? ரெண்டாவது என்ன தேவைப்படும்னா, அல்கலைன் வேல்யூ. ஸோ ஆசிடோட லெவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து மீன்களுடைய எண்ணிக்கையை விடணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன்கள் மேலே ஒரு கொழுக்கொழப்பான ஒரு திரவம் சுரக்கும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, கொழுக்கொழப்பான திரவம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம பாத்ரூம்லேயும் சரி, நம்ம கிச்சனோட வாஷ்பேஷனும் சரி, ரைட்டுங்களா? ஸோ இந்த இடத்துலலாம் கொழுக்கொழப்பான இந்த ஆயில், அப்புறம் நம்ம உணவில் உள்ள அந்த கொழுப்பு, இதெல்லாம் போய் படிஞ்சிருக்கும். ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆசிடு இல்லை சோப்பு நோரை போட்டு கழுவும், ரைட்டுங்களா? ஸோ அப்படி கழுவும்பொழுது மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஆயில் பிசு பிசுப்புலாம் போயிடும், ரைட்டுங்களா? ஸோ அதே மாதிரி ஒரு தண்ணியோடைய டென்சிட்டியை நம்ம குறைக்கணும் அப்படின்னா, அதில் ஆசிடோட ஃபார்மெண்டேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொல்ல வர கான்செப்ட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த பயோஃப்ளாக் டேங்கில் கொழ கொழப்பான ஒரு தன்மை நாளுக்கு நாள் அதிகமாக வந்து
மீன்கள்லேருந்து வந்துட்டு இருக்கும் பொழுது தண்ணியும் கொழகொழப்பாக மாறும் அப்படிங்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஸோ அந்த நேரத்தில் இந்த அல்கலைன் வேல்யூ நமக்கு தேவைப்படும். ஸோ சேம் கான்செப்ட், எப்படி கொழகொழப்பாக பிசுபிசுப்பான உள்ள ஒரு இடத்த தூய்மை பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஆசிட் போன்ற ஒரு திரவம் தேவைப்படுதோ அதே மாதிரி தான் அல்கனைட். அல்கனைட்னா ஆசிட் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம், ரைட்டுங்களா? ஸோ அல்கனைட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா ஆசிட் கண்டென்ட்டு தான் இருக்குது. ஸோ இதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது நமக்கு அல்கனைட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சாகணும். ரெண்டாவது, நம்ம எத்தனை டயாமீட்டர் போடுவோம் அப்படிங்கிறது ஆல்ரெடி எல்லாருக்கும் ரேண்டமாக தெரிஞ்ச விஷயம். 1200 மீன், 1300 மீன் அப்படின்னு சொல்லிட்டு 4 டயாமீட்டரில் போடுறாங்க. ஸோ அதனால் நமக்கு இப்போ 4 டயாமீட்டரா 3 டயாமீட்டரா எத்தனை டயாமீட்டர் அப்படிங்கிறது தெரிஞ்சாகணும். இன்னொரு விஷயம் நமக்கு தெரிஞ்சாகணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஹெச் அப்படிங்கிறது ரொம்ப எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ பிஹெச்சோட வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். நமக்கு பிஹெச்சோட வேல்யூ அதிகமாக இருந்ததுன்னா மீன்களோட எண்ணிக்கையை அதிகமாக விடலாம். பிஹெச்சோட வேல்யூ குறைவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம மீன்களோட எண்ணிக்கை குறைவாக தான் விட்டாகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா பிஹெச் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், ஹார்ட் ஆஃப் த பயோஃப்ளாக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது பிஹெச் தான் ஃபஸ்ட்டு, ரைட்டுங்களா? ஸோ இந்த பிஹெச்லேயும் நம்ம வந்து மிகவும் எச்சரிக்கையாக இருந்துக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த டிடிஎஸ், அல்கனைட்டி, அப்புறம் பிஹெச் இது மூணும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன வகையான மீன்களுக்கு எவ்வளவு டென்சிட்டி அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன், ரெண்டு உதாரணம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ திலேபியா மீன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஹை டென்சிட்டி ஃபிஷ், ரைட்டுங்களா? கூட்டமான இடத்துல இருக்கும், அது கூட்டமாக தான் நீந்தும், கூட்டமாக தான் இருக்கும், கூட்டமாகவே போகும், கூட்டமாக வரும், ரைட்டுங்களா? அதாவது அடர்த்தியாகவே அது தன்னைத்தனியே உருவாக்கிக்கும், இண்டிவிஜுவலாக இருக்காது. அது இல்லாமல் இப்போ ஒரு இன்னொரு உதாரணம் நம்ம சொல்கிறேன், இந்த பாறை மீன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், பாறை மீன் ரூப்சந்த் சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ இந்த ரூப்சந்த் என்ன பண்ணும் அப்படின்னா தனித்துவம், ரைட்டுங்களா? தனித்துவமாக தனித்தனியாக தான் போகும், கூட்டமாக அதால் போக முடியாது, நீந்த முடியாது. அது உணவு எடுக்கும்பொழுதே பார்த்தீங்க அப்படின்னா இந்த திலேபியாவுக்கும் பாறை மீனுக்கும் பார்த்தீங்க, ரூப்சந்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா திலேபியா மீன் எடுக்கும்பொழுது எல்லாம் ஒன்றோட ஒன்று மேலே வந்து ஒரு என்ன சொல்லலாம், அதை வந்து ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் உணவு எடுக்கும், ரைட்டுங்களா? ஒன்றோட ஒன்று மேலே ஏறும், பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த ரூப்சந்து என்ன பண்ணும் அப்படின்னா அடிக்கும், அதாவது அடித்து உணவு உண்ணும், தன்னுடைய உடம்பை வளைச்சி அடித்து பக்கத்தில் உள்ள மீன்கள் மேலே படாத அளவுக்கு தனக்குன்னு ஒரு ஸ்பேசஸ் அந்த இடத்துல உருவாக்கிட்டு தான் அது சாப்பிடும், ரைட்டுங்களா? ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஸோ அடர்த்திக்கும் இந்த மீனின் வகைக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. அப்போ திலேப்பியா அப்படின்னா எவ்வளோ விடணும், பாறை மீன் அப்படின்னா எவ்வளோ விடணும், ஒரு ரேண்டமாக எவ்வளோ விடணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ எல்லா மீன்களையும் ஒரே மாதிரி இத்தனை கவுண்டரில் தான் விடணும் அப்படிங்கிறத நம்ம தீர்மானம் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பின்பற்றாதனால தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த பயோஃப்ளாக் துறையில் ஃபெயிலியர் ஆகுது. ஸோ பயோஃப்ளாக் துறையில் சக்ஸஸ் பண்ணவங்கலாம் பார்த்தீங்கன்னா மிகவும் ஜென்யூனாக, ரைட்டுங்களா? ஸோ அவங்களுடைய நீட்னஸ் ஒர்க்கு, என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத மிகவும் தெளிவாக தெரிஞ்சு வச்சவங்க தான் இந்த பயோஃப்ளாக் துறையில் சக்ஸஸ் பண்ணுறாங்களே தவிர, இந்த பயோஃப்ளாக் துறையில் தோல்வி பெறுறவங்களாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை பார்த்து 100,000, 1,000,000, 30,000, 50,000 அப்படிங்கிற ஒரு மன பிரமையிலே வரவங்கலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓகே டேங்க் போட்டுட்டோம், டேங்க் போட்டாலே நமக்கு லட்சக்கணக்கில் பணம் வரப்போகுது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் ஒருத்தவங்க உள்ளே வரும்பொழுது அவங்க கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகிடுறாங்க அப்படிங்கிறது 100க்கு 100, முக்கியமாக 100க்கு 200 கூட நம்ம சொல்லலாம், அவ்வளவும் அவங்க ஃபெயிலியர் ஆகிறதுக்கான இந்த தவறான நம்பிக்கை, ரைட்டுங்களா? ஸோ டெஸ்ட்டு எடுக்க தேவையே இல்லை, டெஸ்ட்டே வேண்டாம் அப்படின்னு சொல்கிற ஒரு குரூப்ஸ் இருக்காங்க. மீனை விட்டாலே போதும், அது 6 மாதத்தில் 1 கிலோ வந்துடும் சொல்கிற குரூப்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்களுடைய கான்செப்டெல்லாம் நம்பி நம்ம இந்த பயோஃப்ளாக் தொழிலில் வரும்பொழுது அதோடைய அடிப்படை, அதோடைய பேசிக்ஸ், பயோஃப்ளாகோட அடிப்படையை நம்ம மறந்துடுறோம். ஸோ லாபத்தை மட்டும் நம்ம குறிக்கோளாக வச்சுருக்குறோம், லாபம் நமக்கு தேவை தான், பட் இருந்தாலும் லாபத்தை விட ஒரு தொழில் செய்யும்போது அதோடைய நேர்த்தி நமக்கு தேவை அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும், ரைட்டுங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது, ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், ரைட்டுங்களா? அதுக்காக ஒரு நம்மளுடைய இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் ஒன்று இருக்குது, ரைட்டுங்களா? ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணும்பொழுது உங்களுடைய டேட்டாஸ் அதில் நீங்கள் பதிவு பண்ணலாம். அதாவது எத்தனை டயாமீட்டர்னு கேட்டிருப்பாங்க, எத்தனை மீன்கள் விட போகிறீங்க, அதாவது என்ன வகையான மீன் விட போகிறீங்க, பிஹெச் எவ்வளோ இருக்குது, டிடிஎஸ் எவ்வளோ இருக்குது, அல்கனைட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுடைய இடத்துல என்னென்ன அளவுகள் வருதோ அதை ஃபில் பண்ணுங்கள், ரைட்டுங்களா? ஸோ ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அந்த தகவல் எல்லாம் டிஎன் பயோஃப்ளாக்கு வந்துடும். ஸோ டிஎன் பயோஃப்ளாக்கில் தொடர்பு கொண்டு இது மாதிரி எனக்கு இந்த ஒரு
சூழ்நிலையில் நான் மீன் வளர்க்குறேன், ஸோ என்னுடைய தண்ணியோட அளவை நான் உங்களுக்கு அனுப்பிட்டேன், நீங்கள் எனக்கு எவ்வளோ மீன் வளர்க்கலாம் அப்படிங்கிற ஆலோசனை சொல்லுங்கள் அப்படின்னா, இலவசமாகவே உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு நம்மளுடைய டிஎன் பயோஃப்ளாகில் நம்மளுடைய அலுவலகர்கள்லாம் இருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இலவச சேவைக்காக இரண்டு பிரிவுகள் இருக்குது. ஸோ அங்கேயும் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ நீங்கள் ரேண்டமாக உங்களுக்கு இந்த தகவல் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தெரிஞ்சுக்கணும். ஸோ கால் பண்ணிலாம் கேட்க முடியாது, எனக்கு வந்து வாட்ஸ்அப் மூலம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு போங்க, அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள், அங்கே என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் உண்மையான அளவீடாக விடு நீங்கள் அதில் உள்ளிடணும், ரைட்டுங்களா? ஸோ உண்மையான அளவு உங்கள் தண்ணியோட உண்மையான அளவு என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ என்ட்ரி பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ மீன் விடலாம், உங்களுடைய தண்ணி தரம் என்ன, உங்களுடைய தண்ணிக்கு எந்த மீன் விட்டால் நல்லா வளரும், எத்தனை நாளில் வளரும், எத்தனை கிராமில் வளரும், எப்படிலாம் அதை நீ கொண்டு போகலாம் அப்படிங்கிற டீட்டெயிலை டிஎன் பயோஃப்ளாகில் சொல்லுவாங்க. ஸோ இந்த சேவையை பயன்படுத்தி இந்த தொழிலில் நீங்கள் லாபகரமாகவும் வெற்றிகரமாகவும் பண்ணுறதுக்கு நம்ம டிஎன் பயோஃப்ளாகில் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.